பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் இனிய நாளாக கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு அமையட்டும். நம்ம இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம்னா, முக்கியமான விஷயத்தை குறித்து தியானிக்க போறோம். அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன, விஸ்டம், நாலேஜ், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் விஸ்டம் அண்ட் நாலேஜ், அதை குறித்து நம்ம தியானிக்க போறோம். பாருங்க, அறிவு வேற, ஞானம் வேற. அறிவு மூளையில் உதிப்பது, ஞானம் ஆவியில் உதிப்பது. அறிவு எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னா, அறிவு உலகம் தருகிறது. நம்ம படிக்கிறது மூலயமா, நம்ம கற்றுக்கிறதுக்கு மூலயமா, நம்ம அனுபவத்தின் மூலயமா, நாம் செய்கிற ஆராய்ச்சியின் மூலயமா, கேள்விப்பட்டதன் மூலயமா, புரிந்து கொண்டதன் மூலயமா கிடைக்கக்கூடியது அறிவு. ஆனால் ஞானம் என்பது தேவனால் கொடுக்கப்படுவது, ஆவியிலே கொடுக்கப்படுவது இந்த ஞானம். சரிங்களா? இப்போ பாருங்கள், தேவன் ஆதாமை படைச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அவனுக்கு ஜீவன் உண்டாகத்தக்கதாக அவன் நாசியிலே தன் ஆவியை ஊதினார் அப்படின்றார். சரிங்களா? ஆவி என்பது ஞானத்தை குறிக்கும். இயேசு என்ன சொல்கிறாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அப்படிங்கிறாருல்ல. அப்போ ஆவி, ஆவியில் பிறக்கிறது ஞானத்தை குறிக்கிறது. யாருக்கு ஆவி உயிரோடு இருக்குதோ அவங்க ஞானமுடையவர்களாக இருப்பார்கள். அதான் ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்னு சொல்றது. இப்போ ஆதாம் பாருங்கள், அவன் பிறக்கும்போது ஞானமுள்ளவனாகவே பிறந்தான். அதான் உலகத்தில் உள்ள எத்தனை உயிர்கள் இருக்கிறதோ, எத்தனை மரங்கள் இருக்கிறதோ எல்லாத்துக்கும் பேர் வச்சது யார், இந்த ஆதாம். எப்படி பேர் வச்சான், தன்னிடம் உள்ள ஞானத்தை கொண்டு, தேவன் தந்த ஞானத்தை கொண்டு பேர் வைத்தான். ஞானம் என்பது ஆவியிலே உதிப்பது ஞானம். ஞானம் என்பது ஒரு ஆவிக்குரிய விஷயம். ஞானம் என்பது ஒரு ஆவிக்குரிய விஷயம். அறிவை உலகம் தருகிறது, ஞானத்தை தேவன் தருகிறார். சங்கீதம் 19:7 என்ன சொல்லுது, கர்த்தருடைய வேதம் பேதையை ஞானிகளாக்குகிறது, பேதையை ஞானிகளாக்குகிறது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. சரிங்களா? இப்போ ஞானம் எப்படி கிடைக்கும்னா, மூணு வகையில் கிடைக்கும் அப்படின்னு வேத புஸ்தகம் சொல்லுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை தரும் அப்படின்னு நீதிமொழிகள் சொல்லுது. கர்த்தருக்கு பயப்படும்போது அது ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கும். கர்த்தருக்கு எப்பொழுதுமே பயந்திருக்கும்போது நாம் ஞானவான்களாக இருப்போம். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுவதனால் நமக்கு ஞானம் கிடைக்கிறது. ரெண்டாவது எப்படி அப்படின்னா, அபிஷேகத்தின் மூலியமாக ஞானம் கிடைக்கிறது. உபாகம் புஸ்தகத்தில் மோசே தன்னுடைய கைகளை யோசுவாவின் மீது கை வைத்த பொழுது அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறைந்தவனானான் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. மூணாவது யாக்கோபு புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் ஞானத்தில் குறைவுடையவனாக இருந்தால் எல்லோருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்குற தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்படின்னு போட்டிருக்குது. அப்போ மூணு வகையில் ஞானம் மனிதனுக்கு கிடைக்கிறது. முதலாவது என்னவென்றால், கர்த்தருக்கு பயப்படும்போது ஞானம் கிடைக்கிறது. ரெண்டாவது அபிஷேகத்தின் மூலியமாக கிடைக்கிறது. மூன்றாவது ஜபத்தின் மூலியமாக கிடைக்கிறது. உலகம் அறிவை தருகிறது, ஞானத்தை தேவன் தருகிறார். அறிவு மூளையில் உதிக்கிறது, ஞானம் ஆவியில் உதிக்கிறது. ஞானம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஞானம் ரொம்ப முக்கியமான விஷயம். யாரிடத்தில் எப்படி பேசுவது, எதிர்காலத்தை கணிக்கக்கூடியது இந்த ஞானம். சரிங்களா? ஞானம் ஒரு மனிதனுக்குள்ளே உள்ளே இருந்தால் தேவன் அவனுக்கு ஒரு சில காரியங்களை உணர்த்த வல்லவராக இருக்கிறார். ஞானம் அதாவது ஆவியில் உயிரோடு இருப்பது. பாருங்கள், தேவன் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க மீறி சாப்பிட்டாங்க. தேவ பயம் இல்லாததனால் அவர்கள் ஆவியிலே மறித்தவர்களானார்கள். தேவ பயம் இல்லாததனால் அவர்கள் ஆவியிலே மறித்தவர்களானார்கள் அப்படின்னா எதை காட்டுதுன்னா, அவங்க ஞானத்தை இழந்து போனார்கள். ஆதாம் ஞானத்தோடு இருந்தபோது பல விலங்குகளுக்கு பேர் வைத்தான். அவன் ஞானத்தை விட்டு ஒளிந்த பொழுதோ அமைதியாக இருந்தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ நாம் வந்து ஆவியில் மறிக்காத நிலையில், ஆவியில் உயிரோடு நிலையில் நம்ம இருக்கணும். சரிங்களா? அதான் வேத புஸ்தகம் சொல்லுது, உங்கள் ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஆவி என்பது எதை குறிக்கிறது, ஞானமுள்ள வாழ்வை குறிக்கிறது. உலகம் அறிவை தெரிகிறது, தேவன் ஞானத்தை தெரிகிறார். நாம் ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.